ஹலோ நண்பர்களே, உங்கள் புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கி, ராஜபாளையத்தை சேர்ந்த கண்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு ஜேசிபி டிரைவர். அவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. வாங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாட்டே பார்ப்போம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கண்ணனுடைய அக்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ராஜபாளையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் திடீர்னு, அதாவது கல்யாணம் கழிஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அப்படி உடம்பு சரியில்லாமல் ஆகி அவங்க இறந்தே போயிடுறாங்க. அப்படி இறந்து போனவங்கள அடக்கவும் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்கு பிறகு, அதாவது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்ல 1 வருஷ கால ஆண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆண்டுக்கு அவங்க அக்கா மாமா ரெண்டு பேருடைய அந்த குழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாரு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அந்த ஊரில் போய் அந்த மயானத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, இவர் கையிலே ஒரு பக்கெட்டும், அதாவது அந்த சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வாங்கிட்டு தான் அந்த இடத்துக்கு உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு அடிப்பம்பு மட்டும்தாங்க இருக்குது. ஞாபக மறதியாட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து கலக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு வேணும். ஆனால் அந்த பக்கெட் அவர் கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் தண்ணி பிடிச்சி மாற்றி மாற்றி ஊற்றி கலக்கிறதுக்கு வேற ஒரு பொருளையும் அவர் கொண்டு போகலை. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, பக்கத்தில் அதாவது நிறைய குழிகள் இருக்குது, குழிகள்னாக்கி மயான குழிகள், இந்த மயான குழிகளை சுற்றி சுற்றி நடந்து பார்க்குறாரு. ஒரு இடத்துலையும் ஒரு சாதனம் அவருக்கு கிடைக்கல. இதனால் அந்த ஏரியாவை கொஞ்சம் கூட தள்ளி, அதாவது அந்த மயான குழியிலே கொஞ்சம் தூரமாட்டு தள்ளி போகிறாரு. அப்படி அங்கே தள்ளி போகும்போது புதுசாக ஒரு பானை இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பானையை போய் கையில் எடுக்கிறாரு. எடுக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த பானைக்குள்ளே அவ்வளவுமே அஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எரிஞ்ச சாம்பல் இருக்குல்ல அது இருக்குது. இதை பார்த்தோன்னா, இது யாருடா அஸ்தியை வச்சுக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி தேவைக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த அஸ்தியை அந்த இடத்துலே கீழே கொட்டிடுறாரு. அப்படி கீழே கொட்டிக்கிட்டு அந்த பானையை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த அடிப்பம்பு இருக்குது இல்லையா, அந்த அடிப்பம்பில் வந்து தண்ணி பிடிக்கிறாரு. அப்படி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன சம்பவம் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னாக்கி, ஒரு சுழல் காற்று மாதிரி அந்த மயான பூமிக்குள்ளாடி உருவாகுது. இதை அவர் ரொம்ப கவனிக்கிறாரு. கவனிச்சுக்கிட்டு இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கி, ஆன்மீகத்தில் வந்து இவர் ரொம்ப நாட்டம் உள்ளவர். அது மட்டும் இல்லை, தெய்வ நம்பிக்கை வந்து ரொம்ப கூடினவர். அதனால இவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாட்டே தெரியலை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி அந்த சுழல் காற்றை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுருக்காரு. கிட்டத்தட்ட அந்த சுழல் காற்று இவர் எந்த இடத்துல வந்து அந்த சாம்பலை தட்டினாரோ அந்த இடத்துல வந்து அப்படி கறங்கி அந்த சாம்பலை அப்படியே அந்த காற்றில் அப்படியே தூக்கிட்டு போயிருக்குங்க. இதையும் அவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த டைமில் அது எதுவுமே புரியலை. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, நேராக போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சுண்ணாம்பில் ஊற்றி அதை உடனே கரைச்சி அந்த இடத்துல, அதாவது அவங்க அக்கா மாமாவுடைய அந்த குழின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அவர் வெள்ளை அடிக்கிறாரு. அப்படி வெள்ளையெல்லாம் அடித்து முடிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனாக்கி, அன்றைக்கி ஆங்காரம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாத்தையும் அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்து அந்த மரியாதைகள்லாம் செய்கிறாங்க. செய்துக்கிட்டு அங்கேருந்து இவரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்படின்னாக்கி அவருடைய வீட்டுக்கு, ராஜபாளையம் இருக்கு இல்லையா அங்கே தான் அவருடைய வீடு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அன்றைக்கி சாயங்காலமே மறுபடியும் குளிக்கிறாரு. குளித்து எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கூட
கூட இருந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இவரும் தூங்குறதுக்காக ரெடி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி இருக்குமாங்க. இவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு சிகப்பு சேலை, அதாவது இந்த தாவணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாவணி உடுத்த ஒரு பெண் வந்து இவருக்கு வீட்டுக்கு நடந்து வர்றத இவர் பார்க்குறாரு. அதாவது எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கி, கனவு உலகத்தில் இருக்கிறாரு. அப்படி அந்த கனவில் தான் அந்த பெண் நடந்து வந்துட்டுருக்கத இவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, இவரை துரத்திக்கிட்டு தான் அந்த பெண் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இவர் ஓடி வந்து, நான் குப்புற படுத்திருக்கேன், நீங்கள் நானும் பக்கத்தில் இருந்து பேசுகிற, கிட்டத்தட்ட ஒரிஜினல் வச்சுக்கோங்களேன், கனவு கிடையாது, அப்படி ஒரு உணர்வு ஃபீலிங்கில் என் முதுக நல்ல தடவுறான். முது அப்படியே நம்ம புடலியில இருந்து கீழே நம்ம அடி இடுப்பு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, வீட்டுக்குள்ளே வந்து பூந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த அவர் எப்படி படுத்துருக்கிறாரோ அதே மேனிக்கு தான் வந்து படுக்கிறாரு. அப்படி படுத்து கிடக்கக்கூடிய அவருக உடம்பை வந்து யாரோ தடவி விடுறது மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படின்னாக்கி, அவர் உண்மையிலே தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை தடவுனா ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய முதுகை வந்து யாரோ ரொம்ப தடவுறாங்க. அதாவது முதல் தடவை தடவும் போதே அவருக்கு கொஞ்சம் ஜிலுஜிலுன்னு இருக்குது, அடுத்தது ரெண்டாவது தடவை தடவும் போது ரொம்ப ஜிலுஜிலுன்னு இருக்குது, ஆனால் மூணாவது தடவை தடவும் போது இவருக்கு புரிஞ்சிருதுங்க என்ன அப்படின்னாக்கி, அது ஒரு கன்னி பெண்ணுடைய கைப்படும்போது சில ஆண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் அவர் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் இல்லையா, அதனால அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, எடு செருப்ப அப்படின்ட்டு ரொம்ப சத்தமாக கத்துறாரு. அப்படி கத்துன கத்துல அவங்க வீட்டில் படுத்திருந்த அவங்க அம்மா வரைக்கும் எந்திரிச்சு வந்துட்டாங்களாம். யாரடா செருப்பு எடுத்து அடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நிற்கிது இல்லை, அந்த பொண்ணை தான் நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் அவரே முழிக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவங்க அம்மா எந்திரிச்சு வரவும் இல்லை, அவர்கிட்ட இதை கேட்கவும் இல்லை, அவர் அந்த தூக்கத்துலேருந்து முழிக்கவும் இல்லை. ஆனால் அந்த டைம் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்கல்ல, அந்த டைமில் தான் முழிக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும்போது இவருக்கு கால் பக்கத்தில் அந்த பெண்ணுடைய உருவம் நிற்கிறத இவர் ரொம்ப தத்ரூபமாக பார்க்குறாரு. மறுபடியும் இவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னாக்கி, ஏதோ நம்மளை துரத்திட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. பக்கத்திலே எப்பவுமே விளக்கு மாறு வச்சுருப்பாங்களாம், அந்த விளக்கு மாறை படார்னு கையில் எடுத்துருக்கிறாரு. அப்படி கையில் எடுத்த உடனே இது பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுது. விளக்கு மாறை எடுத்த சத்தத்தை கேட்டு தான் அவங்க அம்மா முழிச்சு அப்போ தான் வர்றாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கி, எம்மா நான் இப்படி படுத்திருந்தேன், எனக்கு ஒரு கனவு வந்தது, ஆனால் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய உருவம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தது, அதனால தான் விளக்கு மாறையை நான் கையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அவங்க அம்மா கிட்ட எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா சும்மா படுறானே, சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தல்ல அதனால கூட அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லி அவரை அப்படியே சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் பக்கத்திலே பாய போட்டு படுத்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் அப்படியே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இவர் வந்து மறுநாள் சாயங்காலமே வந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகணும், அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, தன்னுடைய அங்கே அக்கா மாமா இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய மாமனார் மாமியார்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பார்த்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறதுக்காக அவர் அங்கே போகிறார். அதாவது அந்த 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் தன்னுடைய மாமனார் மாமியார், ஏன்னா அவங்க அக்காளுடைய மாமனார் மாமியார்னா இவருக்கும் மாமனார் மாமியார் தானே, அதனால் அங்கே போய் இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. நேற்றுக்கு நைட்டு இப்படிலாம் நடந்துச்சுமா, என்ன ஏதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவங்க அத்தையும் மாமாவும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிடுறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட நின்று காதை லைட்டாக கொடுத்து கேட்குறாரு. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னாக்கி, பக்கத்து வீட்டில், அதாவது இவங்க வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு 17 வயசு பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பெண் வந்து இந்த சோப் கலர் சாரி தான் உடுத்து, அதாவது அந்த தாவணி அதை தான் உடுத்திருந்திருக்காங்க. அந்த தாவணி ஷாலில் தான் அவங்க தூக்கு போட்டே தொங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஒருவேளை அந்த பெண்ணாக இருக்குமோ, அவள் எதுக்கு இவனை தேடி வரணும் அப்படின்னு வரைக்கும் அவங்களுக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிடுறாங்க. அப்போ உடனே இவர், அதாவது நம்ம கண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் உடனே கேட்குறாரு, என்னம்மா என்ன பேசுகிறீங்க, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவங்க வந்து இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கக்கூடிய 4வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து, அதாவது இந்த ராஜபாளையத்தில் வந்து காட்டன் மில் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அவங்க ஊரில் வந்து என்னென்னா காட்டன் மில் வந்து கூடுதல், அங்கே வேலைக்கு போய்கிட்டு இருந்த பெண் தான் இந்த பெண். அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு பையனை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ காஸ்ட் வித்தியாசமோ இல்லை வயசு வித்தியாசமோ அதெல்லாம் தெரியலைங்க. இவங்க வீட்டில் அந்த சம்பவம், அதாவது பொண்ணுடைய வீட்டில் அந்த சம்பவம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த பொண்ணை வந்து வீட்டில் வந்து ரூமில்
பூட்டியே வச்சிடுறாங்க, நீ இன்னி வேலைக்கே போக வேண்டாம், நாங்கள் சொல்கிற பேச்ச கேட்டுட்டு வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி இந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. அப்படி அவங்க பூட்டிக்கிட்டு வீட்டிலேருந்து வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க. இந்த பெண் ஒற்றைக்கு வீட்டில் இருந்தனால மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அவங்க போட்டிருந்த அந்த சிவப்பு கலர் தாவணியில் தான் தூக்கு போட்டு தொங்கி இறந்துருக்காங்க. அதனால் அந்த பெண்ணுடைய ஆன்மாவாக தான் இருக்குமோ அப்படின்னு வரைக்கும் அவங்க அத்தையும் மாமாவும் சந்தேகப்படுறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அதுக்கு எந்த குழியில் அடக்கம் பண்ணியிருக்கு, அதாவது எந்த மயானத்தில் அந்த பெண்ணை அடக்கம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணன் கேட்குறாரு. அப்படி கண்ணன் கேட்கும்போது நேத்தைக்கு நீ எந்த குழிக்கரைக்கு போயிட்டு வந்தியோ, அதாவது இந்த குழி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்தியோ, அந்த இடத்துல தான் அந்த பொண்ணையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க, அதாவது எரிச்சு அந்த சாம்பல் அங்கே தான் இருக்குது, இன்னும் 16வது நாள் நடக்கலை, ஏன்னா அந்த பெண் இறந்து இன்னைக்கோட 12 நாள் தான் ஆகுது அப்படின்னு அவங்க அத்தையும் மாமாவும் சொல்கிறாங்க. கேட்ட கண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட விடைபெற்று நேர இவர் என்னன்னாக்கி கேரளாவுக்கு வேலைக்கு கிளம்பிடுறாரு. கேரளாவுக்கு போய் கிட்டத்தட்ட 1 காலம் இவருக்கு அந்த பெண் வந்து டெய்லி வந்து இதுகை வந்து தடவிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இவருக்கு மனசில் உண்டாகிட்டே இருக்குது. இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவங்கோயில், அந்த சிவங்கோயிலுக்கு இவர் போகிறார். அப்படி அந்த சிவங்கோயிலுக்கு போகும்போது இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, நம்மளை யாரோ பின்தொடர்ந்துட்டுருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி எதுக்கும் நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் எங்கே வர்றாருனாக்கி ராஜபாளையத்துக்கு திருப்பி வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. டெய்லி நைட்டில் எனக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குமா என்னன்னே தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அந்த கோவிலுக்கு நம்ம போகலாம், போய் அங்கே என்ன இது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த கோயிலுக்கு போகிறாரு. அப்படி அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னன்னா அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்ணனும் கேட்குறாரு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த சாமி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் மயான குளிக்கு போய் இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பானையில் இருந்த அஸ்தியை கீழே தட்டினார் இல்லையா, அந்த அஸ்தி வந்து அந்த 17 பெண்ணுடையது தான். அந்த பெண் வந்து மோகினி பிசாசாட்டு மாறி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அதாவது அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கல, அதனால் அந்த ஆன்மா ஒன்றை பின் தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சம்பவத்தை சொல்கிறாரு. சரி இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சில பல பூஜைகள்லாம் பண்ணி சில கயறுகளை இவருடைய கையில் கட்டி, சரிப்பா இன்னி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ சந்தோஷமாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து கண்ணனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 6 காலம் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு பிறகு தான் இவருடைய லைஃப்பிலே ஒரு அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கி இவர் கையில் கட்டியிருந்த கயர் வந்து கிட்டத்தட்ட 5 இவர் கையில் இருந்திருக்குது, ஆனால் அந்த கயர்லாம் வந்து நாளடைவில் அத்து போயிடுது, அதாவது கலண்டு விழுந்துருதுங்க. அப்படி விழுந்ததுனால இவருக்கு மறுபடியும் அதே மோகினி பிசாசு இருக்கு இல்லையா, அதனால பிரச்சனை வருது. எப்படி வருது அப்படிங்கிறது தாங்க ஹைலைட்டு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி கண்ணன் வந்து JCP டிரைவர் அப்படிங்கிறதுனால இவர் நைட்லேயும் வண்டி ஓட்டுறது வழக்கங்க, அதாவது ஏதாவது இடத்துல வந்து நிறையா வேலைகள் இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாகிட்டு அவங்களுக்கு வேலை முடியக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கும், அதாவது நைட்டு 12 மணி 1 மணி இந்த டைமுக்கெல்லாம் தான் வேலையை முடிச்சுக்கிட்டு அவருக்கு ரூமுக்கு வர மாதிரி இருக்கும். அப்படி இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி இவங்க ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த JCPக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க, அந்த ஓனர் வந்து இவர்கிட்ட நீ இந்த இடத்த தோண்டி முடிச்சிருப்பா, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், நீ முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த ஓனர் கிளம்பிடுறாரு. கண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு 12 நெருங்குதுங்க அந்த வேலை முடியக்கூடிய டைமில். சரி இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, ஆனால் நைட்டில் இன்னும் செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி வண்டியுடைய அதாவது JCPயுடைய ஹெட்லைட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துலலாம் கரண்டே இல்லை, இவர் மண் எடுத்துகிட்டு இடத்துல, அதனால JCPயுடைய லைட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இவர் அந்த JCPக்கு மின்பாகத்தில் படுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1:01 நெருங்குது, இவர் அந்த இடத்துலேயே தூங்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இவர் தூங்கிட்டு இருக்கக்கூடிய இவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய சற்று, அதுக்கப்புறம் இவர் லுங்கிட்டுவார், அப்படி இந்த லுங்கி சற்று இந்த ரெண்டையுமே யாரோ உருவி எடுத்துடுறாங்க.
இவர் வந்து வெறும் 100,000 ரூபா தான் இவர் படுத்து கிடக்கிறாரு. அப்போ இவருக்கு நல்ல குளிர் ஏற்படுது. என்னடா இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, இந்த இடம் பயங்கர சூடான இடமாச்சு, ஏன் இவ்வளவு குளிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் உடம்புல கை வச்சு பார்க்கும்போது இவருக்கு உடம்புல அந்த சட்டும் இல்லை, அந்த லுங்கியும் இல்லைங்க. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி டக்குன்னு கண்ணை முழிச்சு தேடுறாரு. எங்கடா போச்சு நம்ம சட்டும் லுங்கியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடுறாரு. அப்படி தேடும்போது அந்த இடத்துல அந்த சட்டும் லுங்கியும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ஏன்னா குளிர் வேற அடிக்குது. ஆனால் கொஞ்சம் இவர் யோசிக்கிறாரு என்ன அப்படின்னாக்கி இவரை சுற்றி தான் அந்த குளிர் இருந்துக்கிட்டே இருக்குது. சில வர மல்லிகைப்பூவுடைய வாசனையும் இவருக்கு வருது. இது என்னடா திடீர்னு இந்த வெட்ட வழியான இந்த ஏரியாக்குள்ளாடி எப்படிற மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. எதுக்கும் இவர் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து அந்த வண்டிக்குள்ளே வச்சுருப்பாராம், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறாரு. போட்டுக்கிட்டு வண்டிக்கு உள்ளே இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது இல்லையா. தூக்கத்தில் நடந்த இந்த சம்பவத்தை அவர் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன நடந்தது, என்ன ஆச்சுது அப்படிங்கிறது இவருக்கு எந்த பிடியுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவருடைய ஜேசிபியில் லைட்டை போட்டு தான் வச்சுருந்துருக்காரு. அந்த லைட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆன உடனே அந்த இடமே கும் இருட்டாட்டு இருக்குதுங்க. அந்த நேரம் தான் அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னாக்கி ஒரு செக்க செவந்த ஒரு பெண், அதுவும் இல்லாமல் சிகப்பு தாவணி கட்டிக்கிட்டு அவங்க ஜேசிபிக்கு முன்ன அந்த இதில் வந்து அப்படி நிற்கிறதாட்டு இவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் இவருக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இந்த பெண்ணுடைய ஆன்மா இன்னும் நம்மளை விட்டுட்டு போகலை அப்படிங்கிறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடுறாரு. ஆனால் இவர் எக்காரத்தை கொண்டு ஜேசிபியை விட்டு வெளியே இறங்கவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கி அந்த ஜேசிபிக்கு உள்ளாடி வந்து இவர் நிறைய சாமி படங்கள்லாம் மாட்டி வச்சிருப்பாரு. அதனால் அந்த ஜேசிபிக்கு உள்ளாடியே இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, வெளியே வரல. கிட்டத்தட்ட விடிய காலையில் 5:30 வரைக்கும் அவர் அந்த இடத்துல அப்படியே தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு விடிஞ்ச பிறகு தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாராயணர் சுவாமி கோவில் இருக்குதுங்க, அந்த கோவிலுக்கு போகிறாரு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களை பார்த்து இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பல விஷயங்களை அந்த கோயிலுக்குள்ளே பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணி வாங்கின பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன், ஆனால் அந்த 10 வருஷமாட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த கண்ணனுக்கு, அதாவது ராஜபாளையம் கண்ணனுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.